கான்கிரீட் பாண்ட் கட்டிட விரிவாக்க பணியின் போது புதிதாக சன்ஷேட் அல்லது மாடிப்படி போன்றவைகள் வழங்கும் போது பழைய கான்கிரீட்டில் புதிய கான்கிரீட்டை இணைக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இம்மாதிரியான புதிய மற்றும் பழைய கான்கிரீட் இணைப்பில் சரியாக பிணைப்பு ஏற்படாமல் நீர்க்கசிவு ஏற்படுகிறது. இவ்வகையான பிரச்சனையை தீர்க்க சரியான தேர்வு பில்டிங் டாக்டர் கான்கிரீட் பாண்ட். பில்டிங் டாக்டர் கான்கிரீட் பாண்ட் ஆனது பேஸ் ஹார்டனர் என்று இரண்டு பகுதிகளாக வருகிறது. புதிய கான்கிரீட்டை இணைக்க வேண்டிய பழைய கான்கிரீட் பரப்பை சிமெண்ட் காரை தூசுகள் எண்ணெய் பிசுக்கள் இல்லா வண்ணம் முதலில் நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். இரு பகுதிகளாக வரும் பில்டிங் டாக்டர் கான்கிரீட் பாண்டை நல்ல பாத்திரத்தில் சரியான விகிதத்தில் கலந்து கொள்ள வேண்டும். சுத்தம் செய்யப்பட்ட கான்கிரீட் பரப்பில் கலந்து வைக்கப்பட்ட கான்கிரீட் பாண்டை பிரஷின் உதவியினால் பரப்பளவு முழுவதும் நன்கு படும் வண்ணம் அப்ளை செய்ய வேண்டும். பிறகு 20 முதல் 30 நிமிடம் வரை காத்திருக்க வேண்டும். பிறகு பில்டிங் டாக்டர் கான்கிரீட் பாண்டை அப்ளை செய்த இடத்தில் கான்கிரீட் போட வேண்டும். பில்டிங் டாக்டர் கான்கிரீட் பாண்ட் அப்ளை செய்த 50 நிமிடத்திற்குள் புதிய கான்கிரீட்டை போட்டு முடித்து விட வேண்டியது மிகவும் அவசியமாகும். நம்ம உடம்புல ஏற்படுற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு டாக்டர் இருக்காங்க. ஆனா கட்டடங்கள்ல வர்ற விரிசல்கள், நீர்க்கசிவு, கம்பி துருப்பிடித்தல் போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே டாக்டர் நம்ம பில்டிங் டாக்டர் தான்.